ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த 2019 குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி அக்டோபர் 29 திருக்கணிதப்படி நவம்பர் 5 நிகழ்கின்றது. குரு பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு சஞ்சரிக்கப் போகின்றார். ஓராண்டு காலம் தனது சொந்த வீட்டில் சனி கேதுவுடன் குடியேறப் போகின்றார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 குருவானவர் 7 கலஸ்திர ஸ்தானத்துக்கு நகர போறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு 6 இருந்தாரு, இப்ப 7 போறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி ஒரு பக்கம், 6 குரு பாதிப்பு மறுபக்கம் அப்படின்னு சோதனை மேல சோதனை வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஆனா இனி கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வந்து கெடுதல் செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார். கேதுவை நோக்கி குரு நெருங்கிறதுனால வீடு அலுவலகங்களில் நன்மைகள் நடைபெறும், சூழ்நிலைகள் மாறப்போகுதுன்னே சொல்லலாம். 7 சனி கேது கிரகங்கள்னால தினந்தோறும் சண்டை தான். குரு 7 வந்து சனியையும் கேதையும் இணைக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களோட ராசிக்கு 7 அதிபதி குரு. 7 ஆட்சி பெற்று அமர்றதுனால நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பயிற்சினால மிதுன ராசிக்காரர்கள் பலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் அடையும், உங்களோட சொத்து வசதி வாய்ப்பு இது எல்லாமே பெருகும். உடன் பிறப்பினால அனுகூலம் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாகவே ராசி லக்னத்தை குரு பார்க்கறதுனால தேக பலன், மனோபலம், பணபலம் இது மூணுமே அதிகரிக்கும். குரு பார்வையினால பொருளாதார நிலையில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நகரும், வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே உங்களை வந்து சேரும், கடன்கள் அடைபடும், சேமிப்புகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு 80% நன்மைகள் தான் நடைபெறும். குரு உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சகோதரர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு உறவுகள் ஒற்றுமை கூடும், பிள்ளைகள்னால உங்களுக்கு நன்மைகள் கூடும். மாணவர்களுக்கு இது யோகமான காலகட்டமாகவே அமையும், கல்வியில் ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. மாணவர்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே யோகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10 குரு பார்வை பெறுறதுனால புதிய வேலைகளால் நன்மை உண்டாகும், திடீர் மாற்றம் அதிர்ஷ்டத்தை தரும், உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், தைரியம் கூடும், சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும், இளைய சகோதரனால் நன்மையே நடைபெறும். இந்த வருடம் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஆண்டாகவே அமையும், செய்யும் தொழிலில் வருமானம் கூடும், செல்வாக்கு கூடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஜொலிக்க வைக்கும் ஆண்டாகவே இந்த வருடம் உங்களுக்கு அமையும். குரு மந்திரத்தை டெய்லியும் ஒரு 12 சொன்னீங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.